இன்றைய தினம் வந்து 28 டிசம்பர் 2023 ஆண்டு முடியப் போகின்ற நேரத்தில் ஒரு மிக மனதை வலிக்கக்கூடிய ஒரு செய்தியாக காலையில் நான் கேள்விப்பட்டோடனே ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி இந்த துண்டெல்லாம் போட்டு இன்றைக்கி இப்போது களத்தில் இந்த சமூக அக்கறைக்காக இந்த சமூகத்துக்காக ஏதாவது செய்யணும்னு என்ன நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய தாக்கம் வந்து விஜயகாந்தனுடைய அவர் அந்த இளமை பருவத்தில் இருந்து அவர் திரைப்படத்துறையில் இதெல்லாம் அவர் நான் வந்து இளைஞராக இருந்தபோது கல்லூரி படித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் படங்களை தொடர்ந்து அதாவது கமலஹாசன் ரஜினிகாந்த் இந்த இருவருக்கும் இடையிலே ஒரு தன்னந்தனியாக ஒரு தென் மாவட்டத்திலே அதுவும் அந்த கரசக்காட்டு பூமியில் பிறந்த மதுரை மாவட்ட திருமங்கலத்தில் பிறந்த ஒரு மகத்தான ஒரு தலைவன் தங்க தலைவன் சொக்கத்தங்கம் அந்த விஜயகாந்த் ஐயாவுடைய அவருடைய அந்த நாங்கள் கல்லூரி காலத்திலே நாங்கள் இளைஞராக இருக்கின்ற பொழுது இவர் அந்த திரைப்படங்களில் வளர்கின்ற பொழுதும் இந்த மூணு பேரை கண்காணிச்சிட்டு வரும் கமலஹாசன் ரஜினிகாந்த் விஜயகாந்த் இப்படி பார்த்துட்டு வரும்போது இன்று வரை இன்றைக்கி எங்கள் ரத்த உடம்பில் வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு நாங்கள்லாம் இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டினுடைய தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்குறோம் என்று சொன்னால் அது விஜயகாந்தனுடைய ஒரு தாக்கம் எங்களை போன்ற இன்றைய நான் எனக்கு ஒரு 55 வயசு ஆகுது இருக்குது அப்படின்னா அவருடைய எண்ணங்களும் தாக்கங்களும் லட்சியங்களும் எங்கள் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அப்படித்தான் நான் பார்க்குறேன். எப்படி சொன்னால் இனிக்கும் இளமைங்கிற படத்தில் அவர் துவங்கி அதுக்கு அடுத்த படம் சட்டம் ஒரு இருட்டறை, சட்டம் ஒரு இருட்டறைங்கிற படத்தில் எஸ் ஏ சந்திரசேகர் நம்ம நடிகர் விஜயனுடைய அப்பா எடுத்த படம், அதில் புரட்சிகரமான கருத்துக்களை அந்த சட்டம் ஒரு இருட்டறை அந்த விஷயத்தை சொல்லி எங்களுக்கு நான் இப்போ கல்லூரி படித்து கொண்டிருக்கின்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே அவங்கவுங்க படம் வந்து இன்றைக்கி திரைப்படங்கள் ஓடுனா போதும் தான் வளர்ந்தா போதுங்கிற நிலைமையில் ஊமை விழிகள்னு மாணவர்கள் வந்து இன்ஸ்டியூட் ஃபில்ம் இன்ஸ்டியூட் மாணவர்கள் வந்து திரைப்படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு காவல்துறை அதிகாரியாக ஊமை விழிகள் அந்த கொஞ்ச வயசுலேயே அவர் ஒரு வயதானவராக ஒரு அதிகாரியாக நடித்து ஊமை விழிகள் அந்த மாணவர்களை வளர்த்து விடுவதற்காக ஊமை விழிகள் படத்தில் வந்து நடித்து கொடுத்து மாணவர்களை உற்சாகப்படுத்துகிறார் பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா 150 இயக்குநர்களை உருவாக்கியவர் விஜயகாந்த். இவரே வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தும் கமலஹாசனும் மாபெரும் ஒரு மலையோட முதற மாதிரி இவர் சாதாரண ஒரு ரைஸ் மில் வச்சிருக்கின்ற அரிசி ஆலை வைத்திருக்கின்ற திருமங்கலத்திலே அது ஒரு கரசக்காட்டு மண்ணிலே சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு விஜயகாந்த். அவர் அழகர்சாமி உண்மையான பேர் அழகர்சாமி. அது திரைப்படத்துக்கு வந்தோடனே அவர் விஜயகாந்த் மாத்துறாரு. அந்த அவருடைய எண்ணங்களை பாருங்கள், திரைப்படத்துக்கு வந்தால் கூட அந்த தமிழ் உணர்வு தமிழ் அந்த தமிழ் மண்ணிலே அந்த உணர்வு வந்து அந்த உடம்புல இருக்கிறதுனால தான் படத்தை இவரே வளர்ந்து வரணும். ஆனால் அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கு உடனே உதவி செய்கிறார். இன்ஸ்டியூட் மாணவர்களுக்கு ஊமை விழிகள்லாம் நடித்து கொடுக்குறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 150 இயக்குநர்களை இன்று வரை தொடர்ச்சியாக உருவாக்கிவிட்டவர் விஜயகாந்த் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவிரி பிரச்சனை. காவிரி பிரச்சனை வந்த பொழுது நெல்லையிலே அனைத்து நடிகர்களையும் அழைத்து கர்நாடகாவிற்கு மின்சாரம் தர முடியாது என்று சொல்லி காவிரி பிரச்சனைக்காக குரல் கொடுத்தவர் விஜயகாந்த். அதே மாதிரி இப்போ வெளிநாடுகளில் போய் அதுக்கப்புறம் இந்த சங்கம் வந்து இன்னைக்கு நடிகர்கள் சங்கம் கட்டடத்திற்கும் அந்த கடனை அடைப்பதற்கும் வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் பல எல்லாம் நடத்தி அந்த கடனை அடைச்சு அதுக்கப்புறம் அந்த கலைஞர்கள் அந்த காலத்து
சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், கமலஹாசன், அந்த காலகட்டத்தில் இருந்த கலைஞர்கள், அந்த திரைப்பட கலைஞர்களுக்கு வேண்டிய அளவுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அவங்களுக்கு ஒரு நலவாரியம் மாதிரி வச்சு அவர்களுக்காக செய்தவர். பாருங்கள், மாணவர்களுக்கு உதவி செய்கிறார், இங்கிட்டு மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கிறார், நதிநீர் பிரச்சனையாக கையில் எடுக்கிறார், இவங்க திரைப்பட கலைஞர்கள் அவர்களுடைய சகாக்களுக்கு பண்ணுறாரு. ஒரு எல்லா நடிகர்களுக்கும் இன்று வரை டூப் போட்டு தான் சண்டை போடுறாங்க அப்படின்னா ஒரு டூப் இருக்கும். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் தன் படத்தில் டூப்பாக நடித்தவர் இறந்ததன் காரணமாக அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் சண்டை பயிற்சி கற்று அது தொடர்ச்சியாக அவரே நேரடியாக சண்டை காட்சிகளை நடித்து கடைசி வரை நடித்தவர் விஜயகாந்த். ஒவ்வொரு விஷயத்திலையும் அடுத்தவருடைய உணர்வுகள், அடுத்தவருடைய துக்கம், பல விஷயங்களை வந்து உள்வாங்கி ஒரு மனிதநேயத்தோடு தமிழ் கலாச்சாரத்தோடு வாழ்ந்தவர் விஜயகாந்த் அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அதே நேரத்தில் திரைப்பட கலைஞர்கள் வெளிநாடுகளுக்கு போகிறாங்கன்னா நடிகர்களுக்கு தனியாக விமானத்தில் போகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அதே தான். அதே மாதிரி சாப்பாடு, ரமேஷ் கண்ணா நம்மளுடைய நடிகர் ரமேஷ் கண்ணா ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறாரு, பசிச்சா போய் சாப்பிடலாம் அப்படின்னா விஜயகாந்த் வீட்டுக்கு போனால் வயிறார சாப்பிடலாம். அதாவது இன்றைக்கு இன்று இந்த நிமிடம் வரை பல பேர் வந்து இன்றைக்கி சென்னைக்கு வராங்கன்னா ஒரு இயக்குனர் ஆகணும், ஒரு நடிகர் ஆகணும், கலைத்துறையில் வரணும் அப்படின்னா பசியும் பட்டினியுமாக தான் இருந்து சாதிக்கிறதுக்கு பல கஷ்டப்படுவாங்க. இன்றைய அந்த சூழ்நிலையில் அவர் வீட்டுக்கு போனால் ஒரு சாப்பாடு வயிறு நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற அளவில் எல்லாத்தையும் அரவணைச்சு போய்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கி மன்சூர் அலிகான் இந்த நாளைக்கு சரக்கு படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகின்ற நேரத்திலும் கூட மன்சூர் அலிகான் போன்றவர்களை அற்புதமான நடிகர்களை வந்து வளர்த்து விட்டவர். நம்ம செந்தூரப்பாண்டி படத்திலே நடிகர் விஜய் அவர்களுக்கு, ஏன்னா அந்த காலகட்டத்தில் அறிமுகமாகிறார் விஜய் அவர்கள் செந்தூரப்பாண்டியில் அறிமுகமாகிறார். அதில் அதற்கு அவரை அவருக்கு ஒரு லிஃப்ட் பண்ணுறதுக்காக அதிலே நடிக்கிறார். அதே மாதிரி மாயாவிங்கிற படத்தில் சூர்யா அவர்களுக்கு அறிமுகமாகிறார். அவருக்கும் இவர், ஏன்னா பல நடிகர்கள் சுயநலத்திற்காக நடித்து செல்கின்ற பொழுது அந்தந்த காலகட்டத்தில் வருகின்றவர்களை எல்லாம் வளர்த்து 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 விட்டு வந்தவர் விஜயகாந்த் அவர்கள். அதே மாதிரி 2005 வந்து தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம்னு மதுரையிலே துவங்குகிறார். இப்போ என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு ஆண்டும் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி 2006 ஆகஸ்ட் 25 அவருடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக அறிவித்து அனைவருக்கும் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு என்ற லட்சியத்தோடு செய்து வந்தார். கொடைவள்ளல், அதாவது அப்பைக்கப்போ, அதாவது சம்பாத்தியம் நிறைய சம்பாத்தியம் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்கிற கேரக்டர் வந்து விஜயகாந்த்கிட்ட கிடையாது. ஒவ்வொரு நிலைமையிலும் பார்க்கின்ற பொழுது பசி, அந்த பசி அற்றக்கூடிய ஒரு வள்ளலாக, கொடைவள்ளலாக, ஒரு அன்னமிட்ட கையாக வந்தவர், இன்று வரை வாழ்ந்து காட்டியவர் விஜயகாந்த் அவர்கள். அது மாதிரி திரைப்படங்களிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது காவல்துறைக்கு கண்ணியமிகு காவல்துறை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவரை பின்பற்றி பல பேர் நம்ம ஒரு காவல்துறை அதிகாரியாக செல்ல வேண்டும் என்ற லட்சியத்தோடு இளைஞர்களை இந்த 30 அவர் நெஞ்சிலே, இளைஞர்களுடைய தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் நெஞ்சிலே அந்த மிடுக்கான ஒரு தோற்றத்தை உருவாக்கி காரணமானவர் விஜயகாந்த். புலன் விசாரணை, மாநகர காவல், எத்தனையோ சத்திரியன், பல படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறையினுடைய மிடுக்கும் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஊழலற்ற நேர்மை கண்ணியமாக ஒரு காவல்துறை அதிகாரி இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திரைப்படங்களிலே வாழ்ந்து காட்டியவர் விஜயகாந்த். அதே மாதிரி குடும்ப பாங்கான படங்களும், வானத்தை போல, சின்ன கவுண்டரு, இப்படி குடும்ப பாங்கான படங்கள், அதாவது அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்ப பாங்கான படங்களாக எடுத்தாங்க, சமூக அக்கறை உள்ள படங்களாக எம்ஜிஆர் எடுப்பார். ஆனால் அனைத்தையும் கலந்த காதல் மன்னன் கமலஹாசன் எடுத்திங்கன்னா அவர் காதல் விஷயமாக இருக்கும், ரஜினிகாந்த் வந்து ஸ்டைலு அவருடைய இருக்கும்.
எந்தவித அந்த சமூக ஒழுக்கக்கேடான செயல்களை தவிர்த்து புகையா மதுவா அந்த மாதிரி ஒரு தமிழக மக்கள் இளைஞர்களை எண்ணி எண்ணி தமிழக மக்களுடைய கலாச்சாரத்தை எண்ணி எண்ணி வாழ்ந்து காட்டி இருந்தவர் இன்று நீங்கா இடம் பெற்று இருப்பவர் சொக்கத்தங்கம் விஜயகாந்த் அவர்கள். இதெல்லாம் நினைக்கும்போது இன்றைக்கி நாளெலாம் அவர் நினைச்சா இன்றைக்கி காலையில் செய்தி கட்ட உடனே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. சிவப்பு மல்லி அவருடைய படங்கள் எல்லாம் பார்த்தவெல்லாம் இன்றைக்கி அற்புதமான இளைஞர்களாக இன்றைக்கி அவர் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அங்கே ஒரு உறுப்பினர் கார்டு வாங்கியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த கோயம்பேடிலே அவர் அலுவலகத்திற்கு ஒரு இளைஞன் செல்கிறான் என்று சொன்னால் ஒரு தரமான இளைஞனாகத்தான் அவன் இருக்க முடியும். அப்படிப்பட்டவர் தான் அந்த இடத்துக்கு போவோம். அப்பேற்பட்ட ஒரு கட்டுக்கோப்பை இராணுவ கட்டுப்பாட்டோடு அவர் உடல் நலக்குறைவு ஏற்படுவதற்கு முன்பு வரை வாழ்ந்து காட்டி, அதே மாதிரி அரசியலில் ஜான் ராபர்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சுக்கிடுவாங்க, தன்னுடைய கொள்கையெல்லாம் மறந்து சட்டமன்றத்தில் போய் எதுக்கெடுத்தாலும் ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமின்னு டேபிளை தட்டுற கட்சிகள் தான் இன்றைக்கி இருக்குது. அந்த ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சு ஜெயிச்சாச்சுன்னா அவங்களுக்கு ஜான் தட்டுது. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக போய் போன உடனே கூட்டணி கட்சியோடு வெற்றி பெற்று உள்ளே போனாலும் தவறு தவறுதான் என்று தட்டி கேட்ட தலைவன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அது சட்டமன்றம்னா எதிர்கட்சினா எதிர்கட்சி வேலையை செய்து காட்டியவர். அது ஆளுங்கட்சிக்கு கூட்டணியோடு வெற்றி பெற்றாலும் கூட தமிழக மக்களுக்கு அவர்கள் செய்கின்ற தமிழக மக்களுக்கு உரிய இன்னல்கள் என்றாலும் தமிழக மக்களுக்கு அந்த இழப்பை ஏற்படுத்துகின்ற திட்டங்கள் எதாக இருந்தாலும் தட்டி கேட்டவர் விஜயகாந்த் அவர். ஆக அரசியல் மாணவர்களுக்காக தன்னுடைய திரைப்படத்துறையிலே கலைஞர் கூட நடித்த இயக்குநர்களை உருவாக்கி அப்படியே ஒரு குடும்பமாக ஒவ்வொரு எடுத்த துறைகளில் எல்லாம் சினிமா துறை அரசியல் துறை வளரும் தலைமுறை அத்தனை பேரையும் தட்டி தட்டி வளர்த்து ஒரு மகத்தான சாதனை படைத்த தலைவன் விஜயகாந்த் அவர்கள். இன்றைக்கி அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவனை வந்து இன்றைக்கி தமிழகம் இழந்திருந்தாலும் அவர் விதைத்து இருக்கின்ற இளைஞர்கள் மனதிலே விதைத்திருக்கின்ற அந்த அற்புதமான காவல்துறை மாணவர்களுடைய அதை ரமணா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராசிரியராக வந்து ஊழல் அதாவது கம்ப்யூட்டர் யுகத்தில் எப்படி எப்படியெல்லாம் தவறுகள் செய்கின்றார்கள், மருத்துவமனையில் எப்படி ஒரு செத்த புலத்தை வச்சுக்கிட்டு ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு பேராசிரியராக இருந்து இப்படி பல காவல்துறை அதிகாரியாக நடித்து குடும்ப பாங்கான வேடங்களிலே நடித்து ஒரு புரட்சிகரமான ஒரு இளைஞனாக நடித்து இப்படி பல பரிணாமங்களிலே வாழ்ந்து இன்று வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர் மறையவில்லை. அவர் வாழ்ந்து அது அவர் பூத உடல் மறைந்தாலும் அவர் அவருடைய லட்சியங்களும் இந்த இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழக இளைஞர்களுக்கு விதைத்திருக்கின்ற அந்த லட்சியங்கள் விருட்சகமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மித்த கட்சியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்னம் இருக்கும். அவர் ஏற்றிய ஜோதி அந்த அவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் ஏற்றிய ஜோதி மேலே சிகப்பு கீழே கருப்பாக இருந்தாலும் நடுவிலே மங்கா கலரான அதாவது மங்களகரமான கலரான மஞ்சளிலே அங்கே ஜோதியை அவர் ஏற்றியிருக்கின்றார். அவர் அனைத்து இதயங்களிலும் ஒரு ஜோதியை ஏற்றிருக்கின்றார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்கள் தொய்வில்லாமல் அதனை பொதுச் செயலாளராக இன்று பதவியேற்றிருக்கின்ற அவரோடு வாழ்ந்த துணைவியார் அம்மா பிரேமலதா அவருடைய கரங்களை வலுப்படுத்தி விஜயகாந்த் ஐயா அவருடைய லட்சியங்களை மனதிலே ஏந்தி தொய்வில்லாமல் இந்த தமிழ்நாட்டுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்கள் அயராது இந்த தமிழக மக்களுக்காக நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று இந்த நேரத்திலே தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் பதிவு செய்கிறது. என்னுடைய இதய வேதனையோடு சொக்கத்தங்கம் இதயங்களில் வாழ்கின்ற விஜயகாந்த் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.